சந்திர அதியோகம் பற்றி சிறப்பாக விளக்கியிருக்கிறீர்கள். சந்திர அதியோகம் பற்றி சிறப்பாக விளக்கியிருக்கிறீர்கள். அதுபோல லக்ன அதியோகம் என்பதையும் விளக்கவும் அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க. லக்ன அதியோகம் அப்படிங்கறதுல வந்து சந்திர அதியோகம்ன்றது ஒரு பெரிய நிறைவான ஒரு அமைப்பு. சந்திர அதியோகம் திரையில பாத்தீங்கன்னா, அந்த திரையில வந்து இப்ப சந்திர அதியோக அமைப்புகள் வந்து விட்டன. சந்திரனுக்கு நேர் எதிரே குரு, புதன், சுக்கிரன் போன்ற மூன்று கிரகங்களும் அதியோக நிலையில இருக்கிறது தான் சந்திர அதியோகம். இந்த சந்திர அதியோகம் அமைப்பை நான் வந்து இப்ப அதிகமா அடிக்கடி சொல்றதுனால, ஏன்னா ஜோதிடத்துல ஏகப்பட்ட யோகங்கள், ஆயிரக்கணக்கான யோகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்ற நிலையில, ஜோதிடத்தில் ஆயிரக்கணக்கான யோகங்கள் சொல்லப்பட்டிருக்கின்ற நிலைமையில, மிகச்சில ஒளித்தன்மையுடைய யோகங்களின் அடிப்படையிலேயே இவைகள் அனைத்தும் வருகின்றன அப்படிங்கிறத நான் உணர்ந்து, இந்த விளக்க நூல்கள்ல, மூல நூல்கள்ல சொல்லுகின்ற சாராம்சத்தை பிழிந்துதான் உங்களுக்கு சில யோகங்களை மட்டும் தனிப்பட்டு குறிப்பிட்டு சொல்கிறேன். அதில் சந்திர அதியோகமும் ஒன்று. பலன்களை மாற்றக்கூடிய எண்களில் எட்டாம் இடத்துல மறைஞ்சிருச்சு கிரகம், ஆறாம் இடத்துல மறைஞ்சிருச்சு, கெட்டு போச்சு, நீச்சமா இருக்கு அப்படின்ற பலன்களை மாற்றக்கூடிய தன்மை ஒரு இயல்பு இந்த பூரண நல்ல பௌர்ணமிக்கு அருகில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு நடக்கும். இந்த சந்திர அதியோகம் என்பது சந்திரனிடமிருந்து பெறக்கூடிய அமைப்போல குறிக்குது. இது வந்து ராசி அடிப்படையிலான நேரடி ஒளித்தன்மையிலானது. ஆறு எட்டு பனிரெண்டாம் வீடுகள் ஏன் மறைவு வீடுகள் அப்படின்ற ஒரு வீடியோ போட்டோம்ல, பிரீமியம் வீடியோ கூட போடல, பொது வீடியோ தான் போட்டோம். அதுல சொல்லியிருக்கிறேன் பாருங்க, லக்னத்தின் ஒளியை பெற இயலாத வீடுகள் 6-8 வீடுகள். லக்னம் நேரடியாக லக்னத்திற்கு நேரெதிரே வருகின்ற ஒளி சிதறல் ஏழாம் வீட்டிற்கு போய் விடுகிறது. லக்னத்திற்கு லக்னத்தை நேர் எதிரே இருக்கக்கூடிய ஏழாம் வீடு, அதனுடைய இருபுறமும் இருக்கக்கூடிய 6-8 வீடுகள் மறைவிடங்கள். ஏனென்றால் லக்ன ஒளி அங்கே படாது. அதை போலவே லக்னம் நீங்கள், லக்னம் உங்களுடைய முகம், லக்னத்திற்கு பின்புறம் உங்க நீங்க இப்படி நிக்கிறீங்க, இதுக்கு பின்னாடி இருக்கிற உங்களால வந்து முதுகுக்கு பின்பே தலைக்கு பிடரியில் உங்களால் பார்க்க முடியாது. அந்த அமைப்புல லக்னம் என்பது உங்களுடைய முகம், நீங்கள் நேருக்கு நேராக. அந்த லக்னத்திற்கு முன்பின் வீடுகள் 2-12 வீடுகள், முன்பின் வீடுகள் 2-12 வீடுகள். முன் வீடான லக்னத்தின் முன்னால் கண்களை வைத்திருக்கக்கூடிய நீங்கள் முன் வீடான 2 பார்ப்பதால் அது மறைவு வீடு அல்ல. அதே நேரம் நீங்கள் தலைக்கு பின்னால் இருக்கின்ற வீட்டை நீங்கள் பார்க்க முடியாது என்பதால், தலைக்கு பின்புறம் இருக்கக்கூடிய வீட்டை நீங்கள் பார்க்க முடியாது என்பதால் 12 வீடு மறைவு வீடு. இதுதாங்க 6-8-12 வீடுகளுடைய மறைவு அமைப்புகளுடைய சூட்சுமம். என்னுடைய அனுபவத்தின் காரணமாகவும், எண்ணங்கள் சில ஒரு விஷயத்தின் காரணமாகவும், இந்த விளக்கங்கள்லாம் நூல்களில் இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது. இதுதான் வந்து லக்ன ஒளிபடாத வீடுகள் 6-8-12 வீடுகள் அப்படின்றதுக்காக சொல்றேன். அந்த அமைப்புல தான் இப்ப நீங்க லக்ன அதியோகத்தை சொல்றீங்க. லக்ன அதியோகம் என்பது கிரகங்களுக்கும் அதற்கும் சம்பந்தப்படாது. பாவக சுபத்துவ அமைப்புல தான் அந்த லக்ன அதியோகம் சொல்லப்பட்டிருக்கிறது. கிரக சுபத்துவம் என்பது வேறு, கிரக பாவக சுபத்துவம் என்பது வேறு. இதெல்லாம் கொஞ்சம் ஆன்லைன் கிளாஸஸ்ல கொஞ்சம் விரிவாக சொல்லி தருகிறேன். ஆமா, கொஞ்சம் கட்டங்கட்டம் போட்டுதான் சொல்லி கொடுக்கணும் அதை. இப்போது நீங்கள் சந்திர அதியோகம் என்பது கிரகங்களை சுபத்துவப்படுத்தும், லக்ன அதியோகம் என்பது பாவகங்களை சுபத்துவப்படுத்தும் அப்படிங்கிற அமைப்புல தான் எடுத்துக்கணும். லக்னம் எப்போது ஒளி மிகுந்த தன்மையில் இருக்கிறதோ, குருவின் பார்வையில் இருக்கிறதோ, அப்போது அந்த பாவக சுபத்துவ தன்மைகள் பலன் தரும். சந்திர அதியோகத்திற்கும் லக்ன அதியோகத்திற்கும் முடிச்சு போடாதீர்கள், இரண்டும் வேறு வேறு. அதை ஒரு நாள் விரிவாக ஏதாவது ஒரு ஆன்லைன் கிளாஸஸ்ல சொல்லித்தரேன், சரியா? ஒருவருக்கு அஷ்டம சனி கோட்சாரத்தில் எந்த டிகிரி வரை கடுமையான பலனை செய்யும், நீங்கள் எந்த டிகிரியில பிறந்திருக்கிறீங்கன்றதை பொறுத்தது அதை பாகமாக்கிக்கலாம். திருக்கணிதத்துல டிகிரின்னு வந்துருவோம், துல்லியமானது. வாக்கிய ரீதியாக அமைப்புல வரும்போது பாதம்னு சொல்லிடுறோம். நீங்கள் எந்த பாதத்தில் இருக்கிறீர்கள், இதையும் வந்து இப்படித்தான் சொல்ல முடியும். இப்படி அறிவு சார்ந்த கேள்விகள் எல்லாமே இப்படித்தான் கேட்கறீங்க. அதாவது நீங்கள் எந்த பாதத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள் என்பதை பொறுத்து உங்களுடைய பாதத்திற்கான நட்சத்திரம், 8வது வீட்டினுடைய நட்சத்திரம் எங்கே போகின்றது அப்படிங்கறத பொறுத்து ஒரு 4 மாதங்கள் ஜென்மச்சனியை என்ன சொல்றேன், நீங்க வந்து புராட நட்சத்திரம் 4 பாதத்துல பிறந்திருக்கிறீங்கன்னா, உங்களுக்கு புராடம் நட்சத்திரம் 2 பாதத்திலிருந்து உத்திராடம் நட்சத்திரம் 2 பாதம் வரைக்கும்
அந்த ஒரு வருடம் உங்களுக்கு கடுமையான காலகட்டமாக இருக்கும். புராணம் நட்சத்திரத்தின் நான்காவது பாதத்திலேயே, அதாவது உங்களுடைய பாத அமைப்புகளுக்கு முன்பின் நிலைகள்ல சனி போகின்ற ஒரு நான்கு ஐந்து மாதங்கள் கடுமையான மன அழுத்தத்தில் இருப்பீங்க. இதையே அஷ்டம சனியர் ரீதியாக நீங்கள் எந்த பாதத்தில் பிறந்திருக்கிறீர்கள் அதற்கான அந்த எட்டாவது அமைப்பு எங்கே எப்படி இருக்கிறது அப்படிங்கறத பொறுத்து தான் ஒரு நான்கு மாத காலகட்டங்கள் அஷ்டம சனியிலையும் ஏழரை சனியிலையும் வேலை செய்யும். அந்த டிகிரி வைஸ் நீங்க பாத்துக்கங்க. உங்களுடைய பாத ரீதியிலானது அந்த 8-13-22 ஒரு கணக்கு சொல்றேன் இல்லையா, ராகுவிற்காக சில நேரங்களை சொல்லுவேன். 8-13-22 டிகிரிகள்னு நான் சொல்றதற்கான கணக்கே, ஒரு நட்சத்திரம் என்பது 13.2 டிகிரி கொண்ட அளவு. அந்த 13.2 நட்சத்திரம் அது ஒரு கணக்கு. அந்த இதுல பாதிக்கு மேலான 8 டிகிரி ஒரு கணக்கு, 22 டிகிரி ஒரு கணக்கு. இந்த 8 டிகிரிக்குள்ள ஜென்ம பாதத்தை நெருங்கி கொண்டிருக்கும் பொழுது அந்த கிரகம் அந்த சனி வந்து அதிகமான கடுமையான தாக்கத்தை செய்வார். அவ்வளவுதான், சரியா? சரி, 3ல சிம்ம சுக்கிரன், 3ஆம் இடத்துல சிம்ம சுக்கிரன் இருக்கிறார் அப்படின்னா நீங்க மிதுன லக்னத்தை தான் சொல்றீங்க. 3ஆம் இடத்தில் சிம்ம சுக்கிரன், மிதுன லக்னத்திற்கு சுக்கிரனுடைய நிலைமைன்னு சொல்ல வேண்டியதுதான். சுக்கிரன் மிதுன லக்னம், சுக்கிரன் 3ல் மறைகிறார். சுக்கிரன் 3-8ல 100% மறைவார். சுக்கிரன் வந்து இந்த வீட்டுல ரொம்ப டிஸ்டர்ப் ஆவார், சூரியனுடைய வீட்டுல ரொம்ப கடுமையான இதா அடைவார். ஏனென்றால் சூரியனும் சந்திரனும் அவருக்கு ஆகாத கிரகங்கள் அப்படிங்கிற நிலைமையில நிச்சயமாக சிம்ம சுக்கிரன் இந்த இடத்துல, சுக்கிரன் இயற்கை கிரகம் அப்படின்றதுனால தனியாக இருக்கும் பொழுது அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல்கள் இருக்காது. 3ஆம் பாவகம் வலிமை பெற்ற தீரும். இளையவர்கள், தம்பிகள், தந்தையின் அமைப்பு, அரசாங்க வேலை அமைப்புகள் இந்த இடத்துக்கு நல்லது. அவர் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, வலிமை குறைவாக மறைவு அமைப்புல அவருடைய தசையின் போது சில பலன்களை சொல்வதற்கு இருக்கிறார். காரக சுபத்துவ அமைப்புல நீங்க புரிஞ்சுக்கும் போது லக்னத்தை மறந்து விட வேண்டும்னு அடிக்கடி சொல்றேன். இங்கே எந்த விதமான பாவத்துவ அமைப்பிலையும் மிதுன லக்னத்திற்கு சிம்மத்தில் 3ஆம் இடத்தில் இருக்கும் போது அவர் அரசு வேலை, அரசு தகுதி, நல்ல தந்தை போன்ற விஷயங்களை காரக நிலையில செய்வார். ஏனென்றால் சுக்கிரன் சூரிய வீட்டை அவர் சுபத்துவப்படுத்துகிறார், 9ஆம் வீட்டை அவர் தன்னுடைய சுபரான பார்வையில பார்க்கிறார். இங்கே அவர் சனி செவ்வாய் ராகுவோடு சேரும் போது பாதிப்புகள் இருக்கும். ஆயினும் சுக்கிர தசையில அவருடைய பலன்கள் குறைவாக இருக்கும். ஏனென்றால் இந்த வீட்டை அவர் சுபத்துவப்படுத்துறார், அதெல்லாம் வேற. 3ல் மறைகிறார், 100% மறைவார். 6-12 இடங்கள்ல தான் அதுக்கு வந்து இதா இருக்கும். 3ல் மறைகிறார், ஆகாத ரிஷப வீட்டில் இருக்கிறார். அதே நேரத்துல பூரம் நட்சத்திரத்துல இருந்தா சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார். மகம் நட்சத்திரத்தில் இருந்தால் அவர் அங்கே கேது எவருடைய வீட்டில் இருக்கிறாரோ அதற்கேற்ற தன்மையில் இருப்பார். உத்திரம் நட்சத்திரத்துல இருந்தா அவர் அதற்கேற்ற சூரியனுடைய நிலையை பொறுத்து இருக்கும். இங்கே அவருடைய பாவத்துவ சுபத்துவத்தை பொறுத்து பலன்கள் கூடுதலாக குறைவாக இருக்கும். தனி சுக்கிரனாக இருந்தா ஒருபோதும் உங்களை வந்து ரொம்ப எல்லாம் கெடுக்க மாட்டாரு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இங்கே 3ஆம் இடம் திக்பலத்துக்கு அருகில் வேறு இருக்கிறது. நீச்ச நிலையில் இருந்தாலும் கூட ஒரு கிரகம் அந்த மனிதனுக்கு, ஒருவனுக்கு, அந்த மனிதனுக்கு மட்டும் போதுமான உணவை, உடையை, இதை தருகின்ற தன்மையில் இருக்கும் அப்படிங்கிறத அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறேன். அதனால நீச்ச நிலையில இருந்தா கூட ஒரு கிரகம் ஒரு மனிதனுக்கு தேவையான நிலைமையை கொடுக்கும். கிரகத்தினுடைய பலன் அதிகமாக அதிகமாக அதிகமான பலன்களை கொடுக்கும். ஆகவே கிரகங்கள் பலன் தந்தே தீரும், சரியா?